இது எங்களுக்கு கிடைச்சா எல்டான்ஸ் ரோட்டில் கனவுகளோடு நின்றுட்டிருந்த இரண்டு இளைஞர்கள் இன்னைக்கு இந்த மேடை வரையிலும் தொடர்ந்து வேலை செஞ்சிட்டு இருக்கோம், இன்னமும் செய்ய போகிறோம். தேங்க்ஃபுல். இது லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்னு அவருக்கு கொடுக்காம ஒரு அவார்டை கொடுத்துருக்காங்க. ஏன்னா இன்னும் வேலை இருக்கு, மணிக்கும் சரி எனக்கும் சரி. அதனால் அவருக்கு லாங் ஓவர் டியூ. இந்த அவார்டு வாங்க போகிறாங்கிற நம்பிக்கை ஒரு 23-24 வயசு மணிரத்னத்துக்கே உண்டு. தட் இஸ் வாட் வாஸ் அஸ்டவுண்டிங் அபவுட் ஹிம். அந்த கான்ஃபிடென்ஸ், முதல் படம் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த கான்ஃபிடென்ஸ் அவருக்கு இருந்தது. அதுதான் எனக்கு நம்பிக்கை கொடுத்தது தமிழ் இண்டஸ்ட்ரிக்கும். ஐ வாண்டட் டு கண்டினியூ ஒர்க்கிங். ரொம்ப யாரும் அவரை தொந்தரவு பண்ணிடாமல் அவரை நினச்சபடி படங்கள் எடுக்க இந்த இண்டஸ்ட்ரி அலோவ் பண்ணணும். முக்கியமாக ஆடியன்ஸ் நீங்கள் அலோவ் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா இன்னும் அவருடைய ஆயுளும் படமும் நீண்டுக்கிட்டே போகும். தேங்க்யூ. இப்போ நாங்கள் உங்களை கேள்வி கேட்கறதை விட அவங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு கேள்வி கேட்டால் நல்லா இருக்கும் நினைக்கிறோம் மணி சார். ஸோ ரிசப்ஷன் டீ அவர்கிட்ட இருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் நமஸ்காரம். ரொம்ப கஷ்டாகத்த இல்லை, ரொம்ப தொட்ட தொட்ட இன்ஸ்பிரேஷன்ஸ்களும் இல்லிதார். ಅದು ಕಮಲ್ ಸರ್ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ತುಂಬ ಟೆನ್ಷನ್ ಆಗ್ತಾ ಇತ್ತು, ಆ್ಯಂಡ್ ಈಗ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇದ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಇನ್ನೂ ಟೆನ್ಷನ್ ಆಗ್ತಾ ಇದೆ. ಆ್ಯಂಡ್ ಮಣಿ ಸರ್ಗೆ ಕೊಟ್ಟಿರುವಂಥದ್ದು ಈ ಪ್ರಶಸ್ತಿಗೆ ಸಂದಂಥ ಗೌರವ ಅಂತ ಹೇಳ್ತೀನಿ ನಾನು. ಯಾಕಂದರೆ ನಾವೆಲ್ಲರೂ ಅವರು ಮಾಡಿದಂಥ ಸಿನಿಮಾಗಳು, ಕಮಲ್ ಸರ್ ಮಾಡಿದಂಥ ಸಿನಿಮಾಗಳನ್ನು ನೋಡಿಕೊಂಡು ಚಿತ್ರರಂಗಕ್ಕೆ ಬಂದವರು.